இந்தி திரை உலகின் பிரம்மாண்ட கலை இயக்குநராக வலம் வந்தவர் நிதின் சந்திரகாந்த் தேசாய். 57 வயதான அவர் மகாராஷ்டிர மாநிலம் கர்ஜத் பகுதியில் எண்டிஸ் ஆர்ட் வேர்ல்ட் பிரைவேட் லிமிடெட் என்கிற ஸ்டுடியோவை நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஸ்டுடியோவில் தான் இன்று அவர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், ஹம் தில் தே சுக்கே சனம், லகான், தேவதாஸ் ஆகிய படங்களுக்காக 4 தேசிய விருதுகளை பெற்றவர் நிதின் சந்திரகாந்த் தேசாய். இவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து பாலிவுட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. கடன் தொல்லையால் அவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ராய்கட் பகுதி காவல் கண்காணிப்பாளர் சோம்நாத் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி முதற்கட்ட தகவலாக கடந்த 2016 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் 2 வங்கிக் கடன்கள் மூலமாக 185 கோடி ரூபாய் நிதின் சந்திரகாந்த் தேசாய் பெற்றிருந்ததாகவும், கடந்த 2020 ஜனவரி முதல் அவரால் கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையில் ஜூன் மாதம் அந்த கடன் தொகை 252 கோடி ரூபாயாக உயர்ந்ததால் அவரால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து கடந்த 2021 மே மாதம் அவரது ஸ்டுடியோவில் ஒரு தீ விபத்தும் ஏற்பட்டது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த அவர் தொடர்ந்து கடனை திருப்ப செலுத்த முடியாத சூழலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் இன்றைக்கு அதிகாலை அவரது ஸ்டுடியோவில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் காவல்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்லம்டாக் மில்லினியர், லெஜண்ட் ஆஃப் பகத் சிங் உள்ளிட்ட சரித்திர படங்கள் மற்றும் பிரம்மாண்ட அரங்குகள் அமைப்புகளை உருவாக்குவதில் சந்திரகாந்த் தேசாய் மிகுந்த புகழ் பெற்றவர். ஏற்கனவே வரலாற்று படங்கள், குறிப்பாக இந்தி திரையுலகில் வரலாற்று படங்கள் என்றாலே சந்திரகாந்த் தேசாய் தான் தலை இயக்குநராக பணியாற்றுவார் என்கிற அளவிற்கு பெயர் பெற்றிருந்தார். ஜோஜ் ஆல்பர் உள்ளிட்ட திரைப்படங்களில் அந்த வரலாற்று நிகழ்வுகளை கண்முன் நிறுத்துவதில் மிகுந்த சிரத்தை எடுத்து பணியாற்றக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய மறைவிற்கு பல்வேறு பாலிவுட் நட்சத்திரங்களும் இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் சரவணன்.